ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ராயல் என்ஃபீல்டுங்கிற ஒரு கேட்டகரியில் க்ரூசர் 650. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்செப்டர் அண்டு காண்டினென்டல் ஜிடி தான் வந்து 650 சிசியில் வந்து நமக்கு லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரூசர் மாடல்லையும் நமக்கு 650 சிசியில் வந்து பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஹாலி டேவிட்சன் ஃபீல் வந்து தருது. பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது தூரத்துலேருந்து பார்த்தா. இதையும் வந்து க்ரூசர் டைப்பில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் வந்து லாங் ரைட் பர்பஸ்க்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு காண்டினென்டல் ஜிடி பார்த்திங்கன்னா வந்து கெஃபே ரேசர் டைப் வரும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லாங் ரைட்ஸ்லாம் போகிறதுக்கு. இன்டர்செப்டர் நல்லா தான் இருக்கும் பட் ரொம்ப லாங் ஸ்ட்ரெச் போக முடியாது. பட் க்ரூசர் டைப்னால் சீட்டிங் பொசிஷன்லாம் நல்லாயிருக்கும், ரைடிங் பொசிஷனும் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுள் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் அதனால தான். ஸோ ராயல் என்ஃபீல்டிலே பார்த்திங்கன்னா நமக்கு 350 கிளாசிக் இருக்குது, தண்டர் பேர்ட் அதெல்லாம் இருக்குது, 650 இது ரெண்டு தான் இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து அந்த 400 சிசியில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பைக் தான் ஹிமாலயன். அது பயங்கர க்ரேஸ் நம்ம தமிழ்நாடுல. ஸோ ஆல் ஓவர் இந்தியான்னு கூட சொல்லலாம் அவ்வளோ க்ரேஸ் இருக்குது ஹிமாலயனுக்கு. பட் 650 சிசி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரோ வைப்ரேஷன் அந்த ஃபீல் உங்களுக்கு வரும் ராயல் என்ஃபீல்டில். ஏன்னா அந்த 350 சிசியெல்லாம் பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் இருக்கும். பட் ராயல் என்ஃபீல்ட்னாவே உங்களுக்கு 350 அந்தலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் தான் அதிகமாக இருக்கும், ஹார்ஸ் பவர் பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து கம்மியாக இருக்கும். பட் 650 எதுக்கு போகிறாங்கன்னா ரெண்டுமே வேணும், டார்க்கும் வேணும் பிரேக் ஹார்ஸ் பவரும் வேணுங்கிறது தான் 650 போகிறாங்க. இதில் உங்களுக்கு இப்போ க்ரூசர் டைப் வந்திருக்கிறது ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான். ராயல் என்ஃபீல்டில் ஃபேன்ஸுக்கெலாம் வந்து இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். 650 சிசியில் இந்த பைக்கில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரெண்டில் வந்து அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அது எந்த ராயல் என்ஃபீல்டுமே கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறாங்க ஃப்ரெண்டில் உங்களுக்கு. ஸோ அந்த கன்சோல் மீட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மீட்டியா 350 வந்ததுலாம் அந்த மாதிரி தான் இருக்கும்னு வந்து சொல்லப்படுது. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதேமாரி இந்த பைக்கோட லான்ச் டேட் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷனாக சொல்லலை. அவங்க வந்து டெஸ்டிங் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. லான்ச் டேட் வந்தால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ மற்றபடி எல்லாம் சேம் தான், ஃபியூல் இன்ஜெக்டட் வேரியண்ட்டு எல்லாமே சேம் தான். ஸோ ஸ்டே டியூன்ட், பாய்.